ஃபிஷ் வந்து பொரிச்சாச்சு முதலாம் கட்டம். இனி அடுத்த கட்டம் பொரிக்கணும். பொரிக்க போற ஆற்றச்சி வதங்கி கொண்டிருக்கு. கொழுப்பு வெங்காய மிளகாய் எல்லாம் போட்டு இதில் மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொதிக்க வச்சுக்கிறாங்க. தூள் எல்லாம் போட்டு இந்த தூள் பத்தாண்டு தூள் போட்டு கிடக்கு போட்டு கிளறு நடக்கு. 25 வயசுல தமிழர் ஆட்சி மாநாட்டை பார்த்துருக்கிறீங்க. சத்தியாகிரகம் இருந்தீங்க நீங்கள். இதுதான் வீடு. இதுதான் சமைக்கிற நாங்கள் கொட்டி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வத்சாங்கன். இது பாட்ஸ் ப்ளாக் யூடியூப் சேனல். இன்றைக்கு கிறிஸ்மஸ். அப்போ நாங்கள் வருஷ இறுதி கொண்டாட்டத்தையும் கிறிஸ்மஸ்து சேர்ந்து கொண்டாட போகிறோம். அதுக்காக இங்கே பிரியாணி செய்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கான தயார்படுத்தல்கள்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்குது. சிக்கன் பிரியாணிக்காக சிக்கனை வெட்டி கொண்டிருக்கிறார் நிரஞ்சனா. சிக்கன் பிரியாணி எல்லாம் போட போகிறோம். அதை விட ரத்த வரையும் போட போகிறோம். ரத்தமும் வேண்டி கொண்டிருக்கு. மிளகாய் வெட்டி கொண்டிருக்கிறார் நீர்வேலியின் மைந்தன். வச்சிருக்கிறாள் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் இருக்கு. சமைக்கிற இடம் வெளியிடம். அண்ணன் சிக்கன் வெட்டி போட்டு சிக்கன் கழுவி கொண்டிருக்கார். தேசிக்க எல்லாம் புளிஞ்சு விடுற பிரியாணிக்கு தேசியும் உப்பும் போட்டாச்சு. நல்ல தயிர போடுறாரு. கொக்கியில் மீன் சந்தை
இது ஆட்டின் ஆட்டு ரத்தத்துக்கு தேவையான இறைச்சியல் அதில் கொஞ்சம் ரத்தத்தோட உணர்ந்தவன் கழுவி அடுக்கினம். இது சூறா பாறேண்டு பேரேண்ட சின்னன் மீன் பொரியலுக்கு கொழுப்பு போட்டு வதக்கல் நடக்குது. பொரிக்கிறதுக்கு மீன்கள் நோண்டி வச்சு கிடக்கு. சூறா பாறை வெங்காயம் போடுறாரு. வெங்காயமா கூட இருக்கு மாடா செய்து விட குறைஞ்சது. ஆற்றுச்சி வதங்கி கொண்டிருக்கு. கொழுப்பு வெங்காய மிளகாய் எல்லாம் போட்டு இதில் மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொதிக்க வச்சுக்கிறாங்க. தண்ணியில் போகிறேன் சமையலுக்கு கிணத்துல. ஏன் இது இப்படி இருக்கு தண்ணி தண்ணி மழை கிணறுல மோட்டர் கலவு போட்டுது. மோட்டர்லாம் போட்டு எழுந்துறாங்க கலவு போட்டுது. இப்போ கிணத்துல அள்ள வேண்டி கிடக்கு. இயற்கையான சூழல். இந்த சூழலை சமைக்கிறது நல்லா இருக்கும். நல்ல ஒரு அனுபவம். மஞ்சள் தூள் போட்டு மீன் பிரட்டி கிடக்கு. மீன் பெரிய பொரியல் நடக்குது. இறைச்சி நல்லா இரண்டி வருது. சத்த வரைக்கி மீன் இறக்கி வச்சு கிடக்கு. பொறிச்சு நல்லா வெக்க ஊடிட்டு வந்து கணக்காக பொறிக்கிறதுக்காக தனது முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் முட்டை உடைப்பதில் கவனத்தை செலுத்தினார். அப்பளத்தில் இருந்து இப்போ முட்டை மாறும்.
பெரியல் சாப்பிட்றதுக்காக செட் பண்ணி வச்சுக்கிறாக்கு. இதுதான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற இடம். இது ஐயா இருக்கிற வேற, அந்த ஐயா வரட்டும் ஐயா காணியில். ஃபிஷ் வந்து பொறிச்சாச்சு முதலாம் கட்டம். இனி அடுத்த கட்டம் பொறிக்கணும். பொறிக்க போகிற முட்டை அவிச்சு மீனை பொறிச்சு அப்படியே வடிவாக வச்சிருக்கு. இதால் மீன் பொரியலும் தக்காளி பழத்தையும் வெட்டி வச்சிருக்கு. நல்லா கொக்கோ கோலாவும் தண்ணியும் குடிக்க போகிறோம். எங்களுடைய கிறிஸ்மஸ் பார்ட்டின்ட இது ரத்த வரை, இந்த இருக்கு ரத்த வரை, மற்றது முட்டை, இது மீன், மற்றது இஞ்சால மீன் பொரியல் பொறிச்சு வச்சிருக்கு. எல்லாம் நல்ல ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சிருக்கு. ரத்தம் போட்டுட்டாங்களே, நான் அங்கால பார்க்கறதுக்கு இடையில ரத்தம் போட்டு நல்லா வர வரண்டு வருது பாருங்க. ரச்சியும் ரத்தமும் போட்டு நல்லா இன்றைக்கு கிறிஸ்மஸ் மற்றும் வருட இறுதி கொண்டாட்டத்தின் போது நாங்கள் சூடா தண்ணி மற்றது ஐ மீன் பச்சை தண்ணி மற்ற என்னது மீன் பொரியல் ரத்த வர முட்டை அப்படியே எல்லாம் போட்டு சாப்பிட போகிறோம். இனி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி அங்கே நடந்து ஒன்றிருக்கு அலுவல், அதையும் போட்டுட்டு கடைசியாக சாப்பிடையாக காட்டுறோம். ஓகே, தம் பிரியாணிக்குரிய ஆரம்ப கட்ட இது. முதல்ல என்ன கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு மிளகாய் எல்லாம் போட்டு பொரியல் நடக்குது. மனம் மூக்க துளைக்குதான். இறைச்சியும் தயிரும் போட்டு இந்த மற்றது என்ன உள்ளி வெங்காயம் அது போட்டு மிளகாய் போட்டு கிடக்கு, இஞ்சியும் போட்டு கிடக்கு. இது வந்து சிக்கன் வந்து இப்போ சிக்கன் பிரியாணிக்காக சிக்கனை முதல் வந்து காய்ச்சினோம். அதுக்கு பிறகு தான் இந்த ரைஸை போட்டு பிரியாணி ஆக்கிவினோம். இந்த பேர் வந்து மசாலா இதுகள் போட போகிற கருவா மற்றது என்ன பிரியாணியில் அதுகளை கொஞ்சம் இடித்து போட போகிற வந்து மட்டக்களப்பில் தக்காளி பழமும் போட்டாச்சு பிரியாணிக்கு வெட்டி. இந்த பேர் வந்து கிளறி கொண்டிருக்கிற புத்தூரின் புதுமகன் கிளறி கொண்டிருக்கிற பழைய மகனா. தூள் எல்லாம் போட்டு இன்னும் தூள் பத்தாண்டு தூள் போட்டு கிடக்கு போட்டு கிளறு நடக்கு. இது என்னது மசாலா தூள் இடிச்சு போட்டு போட்டிருக்கிறார். இந்த அடுத்தது சக்தி மசாலா போட பண்ணி ரைஸ் சரி நல்ல வாசம் கொண்டு வருது பிரியாணிக்கு. கோழிக்கறி பிரியாணி மசாலா போட்டாச்சு, சக்தி மசாலா பிரியாணி போட்டு கிளர் நடக்குது. எல்லாம் போட நல்ல கறியை பாருங்கணுமா ரத்த கலரில் வருது. இந்த அரிசி போட போகிற அரி கறி கொதிக்க வந்து இப்போ ரைஸை போட்டுருக்கிறேன். தம் பிரியாணி செய்ய போயினோம். அப்போ அது வந்து அதான் முதல் கறியை சமைச்சிட்டு தானே அரிசி போடுறது. நான் போட்டு நிற்கிறேன் பிரியாணி. அந்த சோறு மேலே கொஞ்சம் அவிய விட்டுட்டு இப்போ வந்து இறைச்சியோட கிளறுறார். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வா வேறு லெவல் வேறு லெவல். அடியில் விட்டு கிண்டுங்க சிக்கன் பிரியாணி சும்மா தார் மாற வர போகுது. புதுட கொண்டாடு பிரியாணி அரிசியை போட்டு வடிவாக கிளறுறார். இறைச்சியோட மிக்சிங் ஆகி வேற நல்ல கலரில் வேற தூளும் இதுவும் எல்லாம் செய்து வாசம் அடிக்குது. எல்லாம் திரவியங்களும் போட்டது தானே இங்கே நெருப்பு போட்டு பிரியாணி கடைசியாக எல்லாம் தூளெல்லாம் போட்டு அப்படியே கிளறு நடக்குது. இந்த
நல்லா பிரட்றார். இந்த பாருங்க பிரியாணி ஆரம்பிக்கலாங்களா? இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பத்தரை மணிக்கு கூட்டம் நிற்க வேணும். நிப்பாட்ட போலீஸ் அப்போ நம்ம இன்னும் கூட்டம் கடைக்கு கூட்டம் இப்போ ஐம்பது இது கிடையாது கம்மியாக பண்ண கிடையாது. அப்போ இது பண்ணுமே பிஜேல இருக்கிறாங்க பிஜேல அது பிளம்பு வச்சுக்கிறேன் கவுரவ பிளம்பு ஓ அது மற்றது இதுக்கு யார் பண்ண கூட்டம் பத்தரை மணிக்கு நிற்க கலண்டவன் போலீஸ் பேச்சு வந்தார் பத்திர மணி ஆச்சு. சிவம்பரம் பேசி கொண்டிருக்கு பொன்னம்பரம் கல்யாணி அவரால் கூட தலைமை தான் இருக்க தலைமை அப்போ தலைமை தாங்கி கொண்டிருக்கையில் பொன்னம்பலம் சிவம்பரம் அவன் வந்து கேட்டால் பத்திர மணி ஆச்சு எரி மைக்கு கழக கூட நெல்லிப்பாடுமோன்னு சொல்லி சொன்னான். சொல்லலை பொன்னம்பலம் பார்த்து கொண்டிருக்கு இளம்பு கொண்டு வரும் குண்டியில் இருந்தேன் சிவம்பரம் இல்லை குண்டியில் இருந்தான் என்னம்மா அவர் என்னம்மா அவர் கேட்குறாரு அதாவது நேரமாக தான் நிப்பாட்டு சொல்லியிருக்கிற பத்திரமா அதில் பொக்கத்துக்கு தைரியது கொண்டு சொல்கிறாரு. அப்போ பண்ணம்பரம் சொல்லிக்கிது அவர் சொல்லி எழுதி கொள்வோம் டை அதில் டைரியில் எழுதி கொள்வோம் டைரியில் எழுதி கொள்வோம் எழுதி கொள்வோம் எழுதியாங்க அண்டைய கூட்டம் பத்தரை மணிக்கு பிறகு முடிஞ்சு பிறகு ஒரு மணி வரையான்னு கூட்டம் நடந்தார். ஒரு மணி வரையான்னு கூட்டம் நடந்தது இரவு ஒரு மணியும் மத்தியானம் இரவு இரவு அது எல்லாம் கூட முடியும் அப்படத்துக்கும் ஒன்றும் ஒரு தினமும் உழம்பு அவன் யாழ்ப்பாணம் எனக்கு தெரியும் பொலிசு எங்கேயா பொலிசு வந்து தெரியும் எங்கே கூட்டத்துக்கு கிடைக்க எங்கேயா பொலிசு வந்து கேட்பாங்க யார் எங்கேந்த பொலிசு யார் ஐயா நீங்கள் அந்த டைமில் இருந்துருக்கீங்க நான் கூட்டம் பார்க்கல ஐயா ஜிஜி பொன்னம்பலத்தின் காலத்தில் இருந்து இருக்கிறேன் போட்டு நான் செல்லு வந்தீங்க உங்க எல்லாம் கள்ள பேலை இல்லை என்ன அவன் கள்ள பேலை அவன் தான் ஒரிஜினல் அவன் தான் ஜிஜி தான் ஒரிஜினல் 50 50 கேட்டு அவன் அவன் தான் ஜிஜி பொன்னம்பலம் 25 வயசுல தமிழராஜி மாநாட்டை பார்த்துருக்கீங்க சத்தியாகிரகம் இருந்து நீங்கள் மத்தியான பாதை சாப்பாடு வந்தது அதையும் சாப்பிடு ஐயோ அதையே எல்லாம் அவளுக்கு கொண்டு போடு அவன் அதையாங்க ஸ்ரீகாண்டா அவன் வந்து ஸ்ரீமா பாதி மணி விட்டு கலையாண்டு வந்து கூட்டாளி ஆடா ஊதாரிய சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம். சிக்கன் பிரியாணி முட்டை சிக்கன் பிரியாணி பாயோட நின்றவர் சமைச்சவர் எங்களோட சிக்கன் பிரியாணி இனி சாப்பிட போறோம். இது தம் பிரியாணியா? இது சும்மா பிரியாணி இல்லை தம் பிரியாணி. சிக்கனை தண்டிகிட்டே போகணும். அது எல்லோரும் பெரிய இலையில எல்லோரும் போட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி எல்லாருக்கும் போட்டிருக்கு. சோஸ் போத்துறேன் சோஸ் போத்துறையும் கொண்டாங்க. இந்த இவர் தான் சர்வெண்ட். நீ தம் பிரியாணி சாப்பிட்றோம். இந்த முட்டையோட சோஸ் எல்லாம் விட்டு நல்லா இருக்கு. எங்களோட கிறிஸ்மஸ் மற்றும் வருட இறுதி கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தம் பிரியாணி நல்லா இருக்கு. இந்த கோகோ கோலா வச்சிருக்க கிறிஸ்மஸ் செலிபிரேஷன் மற்றும் வருட இறுதி கொண்டாட்டங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.